ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரோமா சமையலில். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி போட்டுடலாம். பூந்திக்கு வந்து நான் 2 கப் எடுத்துருக்கிறேன் கடலை மாவு. ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாட்டிருந்தாலும் எண்ணெய் இழுக்கும். எண்ணெய் காய வச்சு பூந்தி போடலாம். எண்ணெய் காஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி வச்சுக்கலாம். மாவு ஊற்றி இப்படி தேய்ச்சி விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு பூந்தி. எடுத்துடலாம். எல்லா பூந்தி இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். பூந்தி போட்டு எடுத்தாச்சு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. அடுத்ததான் ஓமப்பொடி போடலாம். ஓமப்பொடிக்கு அதே அளவு 2 கப் மாவு, கடலை மாவு. அது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரெண்டு ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டிடலாம். ஓமத்து கூட கட்டி பெருங்காயம் சின்ன கட்டி போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச ஓமத்தை நல்லா வடிகட்டிடலாம். இதை வந்து கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்து பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓமப்பிடி அச்சு போட்டு சுற்றிடலாம். ஓமப்பொடி சுற்றுற அச்சு எடுத்திருக்கேன். மாவை போட்டுட்டு எண்ணெயிலேயே சுற்றி விட்டுறலாம். பூந்தி போட்டதுலேயே போட்டுக்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு வேக விடணும்.
நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் கொதி அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம ஓமம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாம் தீ போட்டுடலாம். ஓமப்பொடி சுத்துறது பூந்தி போடுறது விட ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரம் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா மொறு மொறுன்னு வேக விட்டு எடுத்துடலாம். பூந்தியும் ஓமப்பொடியும் சுற்றி எடுத்தாச்சு. அடுத்ததாக கறிவேப்பிலையெல்லாம் வறுத்தெடுத்து போடலாம். இப்போ எண்ணெயில் கறிவேப்பிலை போட்டு பொரிச்செடுக்கலாம். எடுத்து பூந்தியில் போட்டுடலாம். அடுத்ததான் முந்திரி போடுறேன். நீங்கள் எது தேவையோ அதை போட்டுக்கலாம், தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் பூந்தியில் போட்டுடலாம். அடுத்ததான் 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் பொரிச்சு போட்டுடலாம். அடுத்ததாக வேர்க்கடலை, இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அதையும் பொரிச்சு போட்டுடலாம். எல்லாமே வறுத்து போட்டாச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். பெரிய பாத்திரத்தில் போட்டுடலாம், அப்போ தான் குலுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல ஓமத்தை போட்டு கொஞ்சம் ஒடிச்சு விட்டுறலாம். ஒடிச்சு விட்டுட்டு பூந்தி போட்டுடலாம். இப்போ தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன். ஏற்கனவே 2லேயுமே உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா குலுக்கி விட்டுடலாம். கலக்கலாம் நம்ம மிச்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. செய்யறக்கும் அதிக நேரம் தேவைப்படாது, செலவும் கம்மி தானுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.